Good morning to all. நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைவர் கக்கன். கக்கன் என்றால் தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் எளிமையின் உறவிடம், நேர்மையின் சிகரம் என்றால் அது இவர் மட்டுமே என்று சொல்லலாம். அரசியலில் அந்த அளவுக்கு தூய்மையை கடைபிடித்தவர் இந்த கக்கன். இந்த கக்கன் அரசியல் தலைவர் அனைவருக்கும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இது போன்ற அரசியல் தலைவர்கள் தற்பொழுது இல்லை என்பதுதான். இவரை உதாரணப்படுத்தலாம். சோ இவரை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் இவரை பற்றி சில இவருடைய நேர்மைக்கான எளிமைக்கான சில உதாரணங்களை கூற விரும்புகிறேன். இவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று நோய்வாய்ப்பட்டு மதுரை மருத்துவமனையில் சி வார்டு பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். அப்போதைக்கு அப்போதைய முதலமைச்சராக இருந்தவர் எம் ஜி ராமச்சந்திரன். சோ அவர் அந்த பகுதிக்கு போகிறார். அங்க உள்ள அதிமுக தொண்டர் ஒருவரை பார்ப்பதற்காக செல்கிறார். அப்போதைக்கு இங்கதான் கக்கன் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவரையும் போய் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது சி வார்டில் இருக்கிறீங்க நீங்க, இது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஏ வார்டுக்கு மாற்றிவிட்டு வருகிறார். அந்த அளவுக்கு எளிமையானவர். தனியார் மருத்துவமனையில் போய் செலவு செய்து சிகிச்சை பார்க்கும் அளவுக்கு இவருக்கு வசதி இல்லை. அந்த அளவுக்கு நேர்மையானவர், எளிமையானவர். அதே போன்று தன்னுடைய கொள்கையில் மிகவும் பிடிவாதம் கொண்டவர் என்பதற்கு ஒரு உதாரணம், பெரியார் ராமர் உருவப்படத்தை எரிக்கும் பொழுது அதற்கு கடுமையாக எதிர்வினை ஆற்றுகிறார் இந்த கக்கன். ஏனென்றால் இவர் ஒரு ஆன்மீக குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை வந்து ஒரு கோவில் பூசாரி என்பது குறிப்பிடத்தக்கது. சோ அதனால் இவர் ஆன்மீகத்தின் மீது பற்று அதிகமாகி பெரியார் அவ்வாறு செய்ததை மிக கடுமையாக எதிர்த்தார். சோ இவரை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இவர் 1908 June 18 பிறந்தார். 1909 இந்தியாவில் முதல் முறையாக இன ரீதியாக இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது, விண்டோ மார்லி ரிஃபார்ம். சோ அதற்கு முந்தைய வருடம் இவர் பிறக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. June 18 இவர் பிறந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலூர் வட்டத்தில் உள்ள தும்பைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தார். தந்தை ஒரு பூசாரி. தென் இவர் இரவு நேர பள்ளிகள் நடத்துவதில் விருப்பம் உள்ளவர். இதை நடத்தி கொண்டிருந்தவர் இவருடைய ஆஸ்தான குருநாதர் அப்படின்னு சொல்ல போனா வைத்தியநாத ஐயர். சோ வைத்தியநாத ஐயர், சுபாராமன், தென் ரோசாப்புத்துறை எல்லாரையும் நம்ம பார்த்திருப்போம். இவங்க குரூப்ல தான் இவர் ஐக்கியமாகிறார். ஆனால் இவர் ஒரு ஹரிசனம் என்றாலும் வைத்தியநாதர் ஐயருக்கு மகன் போல் செயல்பட்டார். அவருடைய இறப்புக்கு இவர் கொல்லி வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ அவர் இறந்து போகிறார், இறப்புக்கு அவர்களுடைய மகன் மட்டும்தான் கொல்லி வைப்பார்கள், ஆனால் இவரும் கொல்லி வைத்தார் என்பதுதான் வரலாறு. சோ அந்த அளவுக்கு வைத்தியநாதர் ஐயர் மீது ஒரு பற்று கொண்டவர். வைத்தியநாதர் ஐயர் இறந்த பிறகு இவர் காமராஜரின் சீடராக மாறுகிறார். காமராஜருக்கு சத்தியமூர்த்தி ஒரு குரு, ஆனால் கக்கனுக்கு காமராஜர் குரு என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு 1932 பொதுவுடைமை சிந்தனையாளர் ஜீவானந்தம் தலைமையில் மதுரையில் ஆசிரியராக பணியாற்றி வந்த சொர்ணம் பாரதி என்ற ஆசிரியையை திருமணம் செய்கிறார். ஏனென்றால் இவர் சாயங்கால பள்ளி நடத்துபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் மூலம் தொடர்பு ஏற்பட்டு திருமணம் நடைபெறுகிறது. இவருக்கு 6 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்கள் இப்பவும் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்று எந்த ஒரு சொத்தையும் இவர் சேர்த்து வைத்ததில்லை என்பதுதான் வரலாறு. தென் இவருடைய முதல் வரலாற்று நிகழ்வு எங்கு ஆரம்பிக்கிறது என்றால், 1939 மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே அரிசன மக்கள் நுழைவதுதான் இவருடைய முதல் என்றி. அதற்கு முன்பு 38 ஆலய நுழைவு சட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி என்பது நமக்கு தெரியும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் 39 வைத்தியநாதர் தலைமையில் அரிசன நபர்கள் 5 பேர் அடங்கிய குழு மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைகிறது. அதில் ஒருவர்
கக்கன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முத்து, பி ஆர் பூவலிங்கம், சின்னையா, ஆவலம்பட்டி முருகானந்தம் மற்றும் விருதுநகர் கவுன்சிலர் சண்முகானந்த நாடார். ஸோ இவர்கள்தான் முதன்முறையாக உள்ளே நுழைகிறார்கள். ஓகேவா? இதற்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கடந்த வீடியோல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? தென் இவர் ஒரு தீவிர காங்கிரஸ் தொண்டர், வெள்ளையிலே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்துக் கொண்டு 1942 அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ அங்கேதான் காமராஜரும் அடைக்கப்பட்டார் என்பது வரலாறு. ஸோ அதனால் அங்கிருந்தே காமராஜரின் நட்பு இவருக்கு அதிக அளவு கிடைக்கிறது. தென் 1952 முதல் 1957 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். காமராசரின் சீடர், காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் இவர். ஏனென்றால் 1954 காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஸோ அவர் அந்த பதவிக்கு போகும்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவராக, முதல் அரிசன காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்கிறார் இந்த கக்கன். 1957 அடுத்து தேர்தல் வருகிறது, மாநிலத்தில் போட்டியிடுகிறார், எம்எல்ஏ ஆகிறார். அப்போதைக்கு காமராஜர் முதல்வர் ஆகிறார். அந்த சமயத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் அரிசன நலத்துறை இவருக்கு வழங்கப்படுகிறது. 1957 முதல் கிட்டத்தட்ட 1962 இந்த காலத்தில் தான் மிகப்பெரிய அளவுக்கு அதிக அளவு எண்ணிக்கையிலான நீர்த்தேக்கங்கள் இவருடைய காலத்தில் கட்டப்படுகிறது. பின்பு 1962 முதல் 1963 வேளாண் துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலத்தில் மதுரையில் வேளாண் கல்லூரி கொண்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது இல்லாம 1963 முதல் 1967 உள்துறை அமைச்சராக பணியாற்றினார். இந்த காலத்தில் தான் ஒரு துயர சம்பவம் நடந்தது. இவருக்கு இவருடைய வாழ்க்கையில் இவரை பற்றி சொல்ல போனால் பிளஸ் மைனஸ் எல்லா மனிதரிடமும் இருக்கும். அதில் இவருக்காக அமைந்த ஒரு கரும்புள்ளி எதுவென்றால், இந்த 63 இந்தி போராட்டத்தின் போது 70 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் இவருடைய கரும்புள்ளியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தான் இவர் உள்துறை அமைச்சராக பணியாற்றினார். தென் 1962 முதல் இவர் வணிக ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 62 ராஜாஜி முழுமையாக காங்கிரஸை விட்டு வெளியேறிவிட்டார். 59 சுதந்திரா கட்சி ஆரம்பித்து விட்டார் என்பதும் நமக்கு தெரியும். சரியா? தென் இவருடைய நினைவாக 1999 மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அளவுக்கு அதிகமான விஷயங்களை சொல்லலாம். அதுல முக்கியமானது, இவருக்கு வந்து உடை வேற்று உடை கிடையாது, ஒரே உடையதான், துவைச்சு துவைச்சு போட்டுக்குவார். அந்த அளவுக்கு எளிமையானவர். தமிழகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு அமைச்சரும் இவர் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய பதவி காலத்தில் எந்த ஒரு முறைகேடும் நடந்ததில்லை என்று கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு தூய்மையை கடைபிடித்தார். இதே போன்று இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தூய்மையை கடைபிடிப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சோ இவரை போன்று நேர்மையாகவும் எளிமையாகவும் தூய்மையாகவும் வரும் காலத்தில் அரசியல் தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பதுடன் முடித்துக் கொள்ளலாம். தேங்க்யூ.